புதியுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே ஹேமா சோமசுந்தரம் என்கின்ற பக்தருடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்து கொண்டு எடுத்து சென்றிருந்த பாதரட்சைகளின் பின்புலத்தில் என்ன நடந்தது என்பதை இப்பொழுது நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பெரியவருக்கு கரகாபிஷேகம் நடந்த சந்தர்ப்பத்திலே இவர்கள் கையில் பாதுகைகளோடு வரிசையிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். வரிசையை ஒழுங்குபடுத்தும் மடத்து சிப்பந்திகளில் ஒருவர், இன்றைக்கு இது சாத்தியமில்லை, மிக கூட்டமாக இருக்கிறது, பெரியவரும் இயலாத நிலையில் இருக்கிறார், அதனால நீங்கள் நினைத்து வந்தது நடக்காது, அடுத்தது இப்படி ஒன்றாக வரிசையில் நிற்காதீர்கள், பிரிந்து செல்லுங்கள் என்று சொன்னவைகளை எல்லாம் நேற்று நாம் சிந்தித்தோம். அதை கேட்டு ஹேமா அவர்களும் சோமசுந்தரம் அவர்களும் கலங்கி நின்று கொண்டிருந்தார். ஆனாலும் மன உறுதியை இழக்கல. ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கலங்கி நின்ற தருணத்தில், இதுதான் பெரியவர், அவருக்கு இது எப்படி தெரிந்தது, இங்கே நடந்ததுன்னெல்லாம் தெரியாது. அந்த ஊழியரை கூப்பிட்டு அவர்களை வரச்சொல் என்கிறார். அதான் ஒரு ஆச்சரியம். இவரும் வந்து பெரியவர் உங்களை அழைக்கிறார் என்று சொன்ன உடனே இந்த ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு ஆச்சரியம். நாம் இங்கே இப்படி மனதுக்குள் தவித்து கொண்டு நிற்பது பெரியவருக்கு தெரிந்து விட்டது, அதனால்தான் அவர் வந்து நம்மளை அழைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் அந்த திருவடிகளை எடுத்துக்கொண்டு வேகமாக பெரியவர் முன்னால் சென்று நின்றார்கள். பெரியவரும் என்ன ஏது என்று கேட்டார். விஷயத்தை சொன்ன உடனே அதை வாங்கி தன்னுடைய கால்களில் அணிந்து கொண்டு ஒரு 30 நிமிட காலம் அதை அப்படியே அணிந்தபடியே இருந்தார். இவர்கள் இருவரும் அப்படி ஒதுங்கி சென்று நின்று கொண்டு விட்டார்கள். அவர்களுக்கு நம்ப முடியல. நம்ம வந்து ஒரு முயற்சி செய்யலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்தோம், தொட்டு கொடுப்பார், இல்லைன்னா காலடியில் ஒரு முறை போட்டு விட்டு உடனே கழட்டி கொடுத்து விடுவார் அப்படித்தான் நினைச்சோம். ஆனா 30 நிமிட காலத்திற்கும் மேல காலை போட்டுக்கொண்டே நிற்கிறார். அவருக்கு தான் எவ்வளவு பெரிய கருணை அப்படின்னு மனசுக்குள்ள அப்படியே நினைச்சு பூரித்து நிற்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த பாதரட்சைகளை அவர் அவர்களுக்கு தந்தார், பிரசாதத்தோடு தந்தார். அதை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்து பூஜை அறையிலே வைத்து அன்றாடம் பூஜை செய்து வணங்க தலைப்பட்டார்கள். அப்படி அவர்கள் வணங்க வணங்க அந்த அம்மையாருடைய உடம்பில் இருக்கக்கூடிய நோய் ஓடியே போய்விட்டது, ஒரு நல்ல ஆரோக்கியம் குடிகொண்டது. ஏன்னு சொன்னா குரு வழிபாடு வந்து அத்தனை மேலானது, அத்தனை சிறப்புக்குரியது. கடவுளை வணங்குவதை விட குருவை வணங்குவது என்பது மிக மேலானதாக நம்முடைய மதத்தில் வலியுறுத்தப்படுகிறது. ஆனால் குரு என்பவர் கடவுளை வணங்க சொல்லுவார், கடவுள் தான் மேலானவர்னு அவர் சொல்லுவார். அவர் சொல்லலாம், நாம சொல்லக்கூடாது. எது மேலானது என்பது அவர்களுக்கு தெரியும். அதுவும் ஒரு உண்மை, அதுவும் ஒரு பேருண்மை. குரு வழிபாடு என்பது எத்தனை உயர்ந்த ஒரு செயல் அப்படிங்கிறதுக்கு பெரியவருடைய வாழ்க்கையில அவருடைய பக்தர்களுக்கு நடுவில் இது போல் அன்றாடம் நடந்த இந்த சம்பவங்கள் இருக்கிறதே, இவைகளெல்லாம் மிகப்பெரிய சாட்சி. இன்றைக்கு பலர்களுடைய வீடுகளில் பெரியவருடைய பாதரட்சைகள் பூஜைக்கு உரியதாக இருக்கிறது. தினந்தோறும் அந்த பாதரட்சைகளை அபிஷேகம் செய்து சந்தனம் குங்குமம் இட்டு மலர் தூவி பெரியவர்க்கென்று சகஸ்ரநாமம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சகஸ்ரநாமத்தை சொல்லி பெரியவரை பரமசிவனாக கருதினால் சிவபெருமானுக்கு உண்டான அஷ்டோத்தரத்தை சொல்லி, அவரை விஷ்ணுவாக கருதினால் பெருமாளுக்குண்டான அஷ்டோத்தரத்தை சொல்லி நாம் தாராளமாக வணங்கலாம், வழிபடலாம். அந்த வழிபாடு இறைவனுக்குத்தான் சென்று சேருகிறது. அது குருவருளை நமக்கு பரிபூர்ணமாக பெற்றுத் தருகிறது. இந்த வேளையில சொல்லப்படுகிற மந்திரங்கள் இருக்கிறதே, இந்த மந்திரங்களை பற்றியும் பெரியவர் அவர்கள் ரொம்ப அற்புதமா ஒரு சொற்பொழிவு ஆற்றியிருக்கிறார். அந்த சொற்பொழிவின் படி மந்திரம் என்பது எப்படிப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப நமக்கு அந்த விஷயம் தெரிய வரும்பொழுது நமக்கு ரொம்ப
ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த உலகமே ஒரு பெரிய அதிசயம். இந்த உலகத்தில் இப்போ பூமியில் நிறைய தாவரங்கள், ஏராளமான உயிர்கள், அண்ணாந்து பார்க்கும் பொழுது ஆகாசத்தில் நட்சத்திரங்கள், சந்திரன், சூரியன் என்ற கோள், இதையெல்லாம் ஒரு தனி மனிதன் செய்திருக்க முடியுமா? நம்மளால் நினைத்து பார்க்கவே முடியல. இதை வந்து இவை அத்தனையையும் ஒரு பேரறிவு செய்தது. இதெல்லாம் தற்செயலாக இவ்வளவு இயற்கையாக நடக்க வாய்ப்பே இல்லை. ஒரு தற்செயலான ஒரு விஷயம் இத்தனை திட்டமிட்டெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதை ஒரு பேரறிவு செய்திருக்கிறது. இந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு வந்து ஒரே ஆச்சரியம். இந்த உலகம் இரண்டு விதத்தில் இருக்கிறது, ஒன்று ஒளி, இன்னொன்று ஒலி. பெரியவர் என்ன சொல்றாருன்னா, முதலில் சப்த பிரபஞ்சம் தான் தோன்றியது, பிறகுதான் நாம் பார்க்கின்ற இந்த உலகம் தோன்றியது. ஆகாசத்தில் வெட்ட வெளியில் அவ்வளவு சப்தங்களும் உள்ளன. அந்த சப்தம் இருக்கிறதே, அந்த ஆகாசம் இருக்கிறதே மனுஷனுக்குள்ளேயும் இருக்கு. இப்ப நம்ம வாயை மூடிக்கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய வாய் அன்னங்களுக்குள்ளே ஒரு இடைவெளி இருக்கிறது, அந்த இடைவெளி ஆகாசம். நமக்குள்ளேயும் வெற்றிடம் இருக்கிறது, அந்த வெற்றிடத்தை ஆகாசம் தான் சொல்லணும். இந்த உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது. இது தொட்டு பார்க்கும் பொழுது உஷ்ணத்தோடு இருக்கிறது. வாயில் எச்சில் இருப்பதால் நீர் இருக்கிறது. வாயில் உள்பாகம் குவிவாக வட்டமாக இருப்பதனால் ஆகாசம் இருக்கிறது. இந்த உடம்பிலுடைய சதை சிசுக்கள் எல்லாம் மண். இப்படி வெளியில் இருக்கக்கூடிய ஐந்து பூதங்கள் இந்த உடம்புக்குள்ள, ஐந்து பூதங்களுடைய தொகுப்பால தான் நாம் ஆகியிருக்கோம். நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆகாசம் தான் வெளியில இருக்கிறது, வெளியில இருப்பது தான் நமக்குள்ள இருக்கிறது. ஆக நாம் வேறு, வெளி வேறு கிடையாது. இந்த இரண்டையும் கடந்த அந்த நிலை இருக்கிறது அல்லவா. இந்த நிலையை பற்றி சொல்லும் பொழுது அதைத்தான் அவர் என்ன சொல்றாருன்னா, ஹிருதயாகாசம் அப்படின்னு பேரு. இந்நிலை உள்வெளி கடந்த நிலை. இந்த ஹிருதயாகாசம் என்கின்ற இந்த நிலையை கொண்டவர்கள் இருக்கிறார்களே, இவர்களுக்கு ஆகாசத்தில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய சப்தங்களை கேட்கும் சக்தி உண்டா, கேட்டு கிரகிக்கிற சக்தி உண்டு. இன்றைக்கு இந்த உலகத்தில் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிற மந்திரங்கள் இருக்கல்லவா, இந்த மந்திரங்கள் எழுதப்பட்டதல்ல. எழுதப்பட்ட மந்திரங்கள் உண்டு, ஆனால் 190 மந்திரங்கள் எழுதப்பட்டதில்ல. ரிஷிகளால் சொல்லப்பட்டது, வேதம் கூட சொல்லப்பட்டது. இதை அவர்கள் எழுதவில்லை, அவர்கள் சிந்தித்து எழுதவில்லை, அவர்கள் கேட்டு நமக்கு சொன்னார்கள். அதாவது கிரகித்து அவர்கள் இதை சொன்னார்கள். மந்திரத்தை ரிஷிகள் உண்டாக்கவில்லை. ரிஷி எனில் மந்திர த்ரஷ்டர் அப்படின்னு பேர். அதாவது மந்திரங்களை, வானில் நிலவுகின்ற மந்திரங்களை தங்களுடைய தபோசக்தியினாலே கேட்டு அதை நாமும் கேட்கும்படி செய்தவர்கள், எழுதி தந்தவர்கள். மந்திரத்தை கண்டுபிடித்தவர்கள், மந்திரத்தை எழுதியவர்கள் அல்ல அப்படின்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்றார். சொல்லிட்டு சொல்றார், பரமாத்மாவின் மூச்சு தான் வேத மந்திரம். அந்த மூச்சு காற்று சப்தம் இருக்கிறதால அது சப்தம் தானே, அதுதான் வேத மந்திரங்கள். மந்திரங்களில் வந்து அர்த்தத்தை விட சப்தத்துக்கு உச்சரிப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு தான் பலன் அதிகம். அர்த்தம் அப்புறம்தான், முதல்ல வந்து உச்சரிக்கக்கூடிய விதம் தான். இப்பொழுது ஒருத்தருக்கு தேள் கொட்டி விட்டது என்று சொன்னால் மந்திரம் சொல்லி மந்திரிப்பார்கள். அப்படி மந்திரிக்கும் பொழுது ஏறின விஷம் விறுவிறுன்னு இறங்கிடும். இந்த தேள் கொட்டு மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் இருக்கு. இந்த மந்திரத்தை சொன்னால் வந்து நமக்கு பொருள் இருக்காது, அதில் பெரிய பொருள் இருப்பது போல தெரியாது. ஆனால் அந்த மந்திரத்தினுடைய சப்த அதிர்வு இருக்கிறது அல்லவா, அதற்கு விஷத்தை ஏற்குகின்ற ஆற்றல் உண்டு. மிக சரியாக அதை உச்சரித்து சொல்லணும். இங்கே வந்து உச்சரிப்பு தான் ரொம்ப முக்கியம். அதே போல அபிசார மந்திரம் அப்படின்னு ஒன்று உண்டது. அதாவது இந்த பில்லி சூன்யம் போன்றவற்றை வைக்கின்றவர்கள் இந்த மந்திரங்களை சொல்லி மனக்கலக்கத்தை ஏற்படுத்துவார்கள். மனம் சிதைஞ்சிரும், கலங்கிடும். இதற்கு மனத்தை கலங்க வைக்கின்ற, சிதைக்கின்ற ஆற்றல் இந்த சப்தத்திற்கு உண்டு. அபிசார மந்திரம்னு பெயர், அபிசார வேள்வி என்று பெயர். இதை நாம் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த சப்தத்திற்கு நாமும் கட்டுப்பட்டவர்கள். அதனால இதை போன்ற மந்திரங்கள் இருக்கிறதே, இதில் என்னென்னா, இந்த அபிசார வேள்வி செய்கின்றவர்கள் வந்து கெடுதல் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக அந்த காலத்தில் என்ன செய்வார்களாம், இவர்களை பிடித்து இவர்களுடைய பல்லை தட்டி எடுத்து விடுவார்கள். பல் இல்லைன்னு சொன்னால் சொல் இல்லை. இவர்களால் ஒழுங்காக அந்த மந்திரத்தை சொல்ல முடியாது. இவர்களால் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய முடியாது. இப்படி மந்திர சப்தம் அதுதான் பிரதானம். பொருளை விட சப்தம் பிரதானம். அந்த சப்தத்தால் என்னென்ன செய்யலாம் என்று மந்திரங்களை பற்றி நிறைய பெரியவர்
சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்படிப்பட்ட மந்திரங்களால் அவரை நாம் பூஜிக்கும் பொழுது நமக்கு எல்லா விதமான நலன்களும் ஏற்படுகிறது என்பது அதில் எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமே கிடையாது. பெரியவர் மந்திரங்களை பற்றி மட்டுமல்ல, இன்னும் பல அரிய அபூர்வ தகவல்களை நிறைய சொல்லியிருக்கிறார். அதையெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து சிந்திக்கத்தான் போகிறோம். காத்திருப்போம்.